அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோம் தேட்டர் 2.1, அதில் டெட் ஃபால்ட்டு கம்ப்ளைண்ட்டு, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், பேக் சைடில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காயில் இருக்குது, சின்னதாக ஒரு போர்டு இருக்குது, ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம செக் பண்ணுவோம். சுவிட்சு ஒயர்லாம் நல்லா தான் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மூணு ஒயர் பாருங்க, ரெண்டு பிளாக்கு ஒரு ப்ளூ கலர், அது வந்து செகண்டரி சைடு, டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி சைடு. அந்த பக்கம் ரெட் கலரில் ரெண்டு ஒயர் இருக்கிறது ப்ரைமரி. நீங்கள் மல்டிமீட்டரில் சாரி 2000 ஓம்ஸில் செட் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிட்டு மல்டிமீட்டர் செக் பண்ணிங்கன்னா ப்ரைமரியில் வந்து ஓம்ஸ் காமிக்கும், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்கும், அதில் ஆனால் காமிக்கல. செகண்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டு பிளாக்கு அல்லது பிளாக் டு பிளாக்கு வந்து என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்கும். எப்போதும் வந்து செகண்டரி வைண்டிங் வந்து ஃபால்ட் வராது, அது நல்லா தான் இருக்குது. மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்குது, பிளாக் டு பிளாக் வந்து 34 ஓம்ஸ் காமிக்குது, அது டு ப்ளூ டு பிளாக்கு 22 ஓம்ஸ் கிட்ட காமிக்குது. ஆனால் ப்ரைமரி சைடில் எந்தவித ஓம்ஸும் மின்தடையும் காமிக்கல, ஓப்பன் ஆகிடுச்சு காயில். இப்போ புதுசாக ஒன்றும் டிரான்ஸ்ஃபார்மர் காயில் செக் பண்ணி காமிக்கிறேன். 12012 டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கு, 12012 டூ ஓம் ரேட்டிங். இதில் பாருங்கள் ப்ரைமரி ரெண்டும் பிளாக் கலர் ஒயரு, இதில் பார்த்தீங்கன்னா 205 ஓம்ஸ் காமிக்குது ப்ரைமரி. செகண்டரி சைடில் ப்ளூ டு ப்ளூ 7 ஓம்ஸ் தான் காமிக்குது. அடுத்து ப்ளூக்கும் க்ரீனுக்கும் இடையில் வச்சு பார்க்கும்போது வைண்டிங்லாம் சேமாக தான் இருக்கும், ஆனால் வைண்டிங் ஒயர் கலர் மாற்றிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் காமித்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி ஃபால்ட் ஆகின்றது, நம்ம அதை ஒன்றும் சரி பண்ண முடியாது. புதுசாக சேம் ரேட்டிங்கில் 12012 டூ ஆம்ஸ் ரேட்டிங்கில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி அந்த ஆம்ப்ளிஃபையரில் எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ப்ரைமரி பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் இருக்குது பாருங்கள், சுவிட்சில் தான் கனெக்ட் பண்ணணும். ஃபேஸ் நியூட்ரல் உங்களுக்கு வரும்ல, அதில் ஒன்று வந்து டைரெக்டாக ஒரு லைனோ, இன்னொரு லைன் வந்து சுவிட்சு மூலமாக வரும், அதேமாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. செகண்டரியில் இருக்கக்கூடிய இந்த மூணு ஒயர் இருக்குது பாருங்கள், ரெண்டு ப்ளூ கலர் ஒன்று க்ரீன் கலர், அதை வந்து அந்த போர்டில் வந்து ரெக்டிஃபையர் சைடில் வந்து ஆல்ரெடி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பழைய டிரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணிங்களே, அதை ரிமூவ் பண்ண பாருங்கள், அந்த இது டெர்மினல் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதில் கனெக்ஷன் கொடுத்துருவோம். இது நீங்களே செய்யலாம். இது வந்து இந்த ஹோம் தேட்டரு 2.1 வந்து ஏதாவது ஃபால்ட்டுனா, டெட் ஃபால்ட்டு கம்ப்ளைண்ட்னா நீங்களே அதை சரி பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அது ஒரு சிம்பிளான ஃபால்ட்டு தான் இது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 12012 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வரக்கூடிய வோல்டேஜ் 12 வோல்ட்டும் எடுத்துக்கலாம், 24 வோல்ட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இந்த ரெக்டிஃபையர் மூலமாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அந்தமாரி அந்த ரெக்டிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போர்டுக்கு வந்து 24 வோல்ட்டும் தேவைப்படுது, 12 வோல்ட்டும் தேவைப்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சர்க்கியூட்டில் அமைச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு அவுட்புட்லேயே வந்து 2 வோல்ட்டையும் இந்த ரெக்டிஃபையர் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, 24 வோல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதேமாரி சர்க்கியூட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதேமாரி வந்து 12 வோல்ட்டும் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, ப்ரைமரி சைடும் கனெக்ட் பண்ணிட்டோம், செகண்டரி சைடும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் பண்ணியாச்சு. ஓகே, வேலை செய்யுது. இப்போ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு தான், டிரான்ஸ்ஃபார்மர் தான் போயிடுச்சு, புதுசாக நம்ம மாற்றிட்டோம், அவ்வளோதான். எஃப்எம்மில் இருக்குது, பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி பார்ப்போம்.
யூஎஸ்பி மாறிடுச்சு. ஓகே, பாட்டு ஓடுது, நல்ல வேலை செய்யுதுங்க. ஒரு சிம்பிளான விஷயம், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எளிமையான ஒரு விஷயந்தான் இது. நீங்களே இதை செஞ்சு பார்க்கலாம். இதுமாரி ஃபால்ட் வந்ததுன்னா ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மின்சாரம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.